Hi friends, welcome to Prabha Lifestyle. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் காரப்பொடி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லங்க, சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சாதத்து கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி சேர்த்துட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் அப்படி இல்லனா நெய் விட்டு mix பண்ணி சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். வாங்க இந்த காரப்பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. Subscribe பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் click பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காஞ்ச மிளகாய் நான் ஒரு 15 எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, மிளகாவோட கலர் மாறிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே எண்ணெயிலேயே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே உளுத்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு கடலைப்பருப்பு சேர்க்கறதுல விருப்பம் இல்லை, உளுத்தம்பருப்பு மட்டும் போதும் அப்படின்னா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றா வறுத்துக்கலாம். இதோட கலர் லைட்டாக மாறி வரும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதோட கலர் நல்லா மாறி வர ஆரம்பிச்சிடுச்சு, வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒன்றா வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க கருவேப்பிலை நல்லா வறுபட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம புளி சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதில் கடைசியாக 1/2 டீஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்துட்டு ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே நல்லா அந்த ஜீரகம் வறுபட்டுரும். இப்போ நான் அதில் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்துட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். இது கூடவே பூண்டு பல் வந்து ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் தோல் எதுவுமே உரிக்கல, பச்சையாக அப்படியே தான் சேர்க்க போகிறோம். இது வறுக்கவும் கூடாது. எல்லாத்தையுமே நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக பூண்டு பல் சேர்த்துட்டு ஒரு சுத்து மட்டும் சுற்றிக்கணும். பச்சையாக சேர்த்திங்க அப்படின்னா தான் அதோடய டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நான் அரைக்கிறத காட்டுறேன்.
நம்ம வறுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிளகாயை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிளகாய் இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சதும் நம்ம மீதி பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். பூண்டு மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைப்பட்டதும் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டதும் இப்போ இதில் நம்ம பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு சுற்று மட்டும் சுற்றினா போதும். அவ்வளோதாங்க, நம்மளோட காரப்பொடியும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.